பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வல்லாஹுல் முத்தகீன், வலா உதுவான இல்லா ரப்பாலிமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன் வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார வாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் இந்த வாரம் நாங்கள் ஒரு புதிய ஒரு பாடத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதுதான் முஸ்லீம் பெண்களுக்குரிய சட்டங்கள் என்ற அந்த பாடம். இந்த இஸ்லாமிய பாடத்திட்டம் என்ற புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது முஸ்லீம் பெண்களுக்குரிய சட்டங்கள், பெண்களுக்கு பிரத்யேகமாக இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய சட்டங்கள், இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சட்டங்களை ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டாயமாக அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அது அந்த பெண் தொடர்பான சட்டங்களை. அதே போன்ற ஒரு ஆணாக இருந்தாலும் கூட அவனும் என்ன செய்ய வேண்டும், அந்த பெண்களுடைய சட்டங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தாய்க்கோ அல்லது அவனுடைய பெண் பிள்ளைகளுக்கோ அல்லது அவனுடைய சகோதரிகளுக்கோ அந்த சட்டங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், முதலாவதாக விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முஸ்லீம் பெண்களுக்குரிய சட்டங்கள் என்ற இந்த பகுதிக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு முன்னால், இஸ்லாம் வந்து பெண்களுக்கு பெண்களை எவ்வாறு கண்ணியப்படுத்தியிருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் அறிய வேண்டும். இதை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால், ஏனைய மதத்தவர்கள் அல்லது ஏனைய கொள்கை கோட்பாடு உடையவர்கள், ஏனைய கலாச்சாரத்தை உடையவர்கள் எப்படி பெண்களை மதித்தார்கள், பெண்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போமேயானால், இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றது, இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமை தொடர்பாக பேசியிருக்கின்றது என்பதனை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களை, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, பெண்கள் தொடர்பான நிலைப்பாடு என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால், ஏனைய மதத்தவர்கள் கொள்கை கோட்பாடுகள் இந்த உலகத்தினுடைய ஆரம்பகால நாகரிகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நாகரிகத்தை பண்பாட்டை நாங்கள் தான் போதித்தோம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்கள், அதே போன்று கிரேக்க நாகரிகம், இதே போன்று இந்த மாதிரி ரோமர்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் எப்படி பெண்களை வந்து பார்த்தார்கள், பெண்களுக்குரிய உரிமைகளை பற்றி என்ன எப்படி அவர்கள் அந்தந்த சமுதாயத்திலே போதித்தார்கள் என்பதனை கொஞ்சம் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, கிரேக்கர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் உலக வரலாற்றிலே ஆரம்ப காலம் தொடக்கம் தங்களுக்கு மிக நீண்ட நெடிய வரலாறு இருக்கின்றது என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிரேக்கர்கள் எப்படி பெண்களை பார்த்தார்கள் என்று சொன்னால், சாதாரணமான ஒரு வியாபார பொருளாகத்தான் செய்கிறார்கள் இவர்கள் பெண்களை பார்க்கிறார்கள். அதே நேரம் அந்த பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையையும் வழங்காமல் அவர்களை சாதாரணமாக சந்தையிலே போட்டு விற்கக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் என்ன செய்தார்கள் அந்த கிரேக்கர்கள் வந்து செய்ததை நாங்கள் பார்க்கின்றோம். உரிமைகள் அனைத்தையும் வந்து ஆண்களுக்கு மாத்திரம் உரியது, உரிமைகளில் வந்து எந்த ஒன்றையும் வந்து பெண்கள் உரிமை கோர முடியாது, அதிலே பங்கு போட முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் பெண்களுக்கு சொத்துரிமை, கொடுக்கல் வாங்கல் போன்ற இன்னொரு உரிமைகள் வந்து மிக முக்கியமான உரிமைகள், மிக அடிப்படை உரிமைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தது, தடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அவர்களுடைய பிரபல ஒரு தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் என்று சொல்லக்கூடியவர் வந்து எப்படி அந்த கிரேக்கர்களுடைய மிக முக்கியமான ஒரு தத்துவ ஞானி, அவர்கள் புகழக்கூடிய அவர்களுடைய அந்த சமுதாயத்தில் மிகச் சிறந்தவராக இருந்தவர், அவர் இந்த பெண்களை பற்றி எப்படி சொல்கின்றார் சொன்னால், பெண்கள் இருப்பது வந்து உலகத்தினுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு மூல காரணம் என்று அவர் சொல்கிறார். அதாவது தான் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன், தன்னுடைய தாய் ஒரு பெண் என்பதையெல்லாம் மறந்து என்ன செய்கிறார், அவர் தன்னைத்தானே மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர், உலகத்திலே நிறைய மக்கள் அவருடைய தத்துவத்தை ஏற்று பின்பற்றக்கூடிய அந்த சாக்ரட்டிஸ் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார் சொன்னால், பெண்கள் இருப்பது உலகத்தில் வந்து உலக வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. மேலும் அந்த பெண் வந்து இப்படி அவர் சொல்கிறார் வந்து, மேலும் அவர்கள் அந்த பெண்கள் வந்து புறத்தோற்றத்தில் அழகாக இருக்கும் விஷ மரத்துக்கு ஒப்பானவர்கள், அதாவது புறத்திலே பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன உள் நிலைப்பாடு வந்து விஷ மரத்துக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லியும், அதே நேரம் அதன் கனிகளை சிட்டுக்குருவிகள் தின்ற உடனேயே இறந்து விடுகின்றன என்றும் என்ன செய்கிறார் இந்த சாக்ரட்டிஸ் என்பவர் சொல்கிறார். அதாவது பெண்களை ஒரு விஷ மரத்துக்கு ஒப்பாக்கி அந்த விஷ மரத்திலே வரக்கூடிய அந்த பழங்களை சிட்டுக்குருவிகள் சாப்பிட்டால் எப்படி செத்து விடுமோ, அதே போன்று அந்த பெண்கள் வந்து விஷம் கொண்டவர்கள், அவர்களோடு ஆண்கள் வாழ்ந்தால் ஆண்களும் இறந்து விடுவார்கள் என்ற அமைப்பிலே வந்து
பெண்களை வந்து மிக கேவலமாக என்ன செய்கிறார்கள், அந்த கிரேக்க நாகரிகர்கள் நாகரிகத்தை சார்ந்தவர்கள் எழுதி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்ற அன்புக்குரியவர்களை, கிரேக்கத்துக்கு ஒப்பாகவே அந்த காலத்தில் இருந்த இன்னும் ஒரு மிக பிரபலமான ஒரு நாகரிகம் தான் ரோமானியர்கள் என்று சொல்லக்கூடிய ரோம நாகரிகம். ரோமானியர்கள் இவர்களும் பண்டைய பண்டைய காலம் தொடக்கம் இவர்களுக்கு வரலாறு இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ரோமானியர்களும் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், பெண்களுக்கு பெண்களை பற்றி சொல்லும் பொழுதோ அந்த ரோமானியர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்று சொன்னால், பெண்களுக்கு ஆன்மா என்பதே கிடையாது, பெண்களுக்கு ஆன்மா என்பதே கிடையாது என்ற நிலைப்பாட்டில் இந்த ரோமானியர்கள் இருந்தார்கள். அந்த ஏன் இப்படி சொல்கிறான் சொன்னால், அவர்களிடத்தில் வந்து இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் உரிமைகளும் என்ன செய்யப்படலை, இந்த ரோமானியர்களால் வந்து வழங்கப்படலை. எனவே தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அடிப்படையில் எந்த ஒரு உரிமையும் பற்றி பேச தேவையில்லை, ஆன்மாவே கிடையாது என்று சொல்லிட்டு என்ன, அது ஒரு ஜடப்பொருள், ஒரு சாதாரண ஒரு பொருள் மாதிரி ஆகிரும் என்று சொல்லி இப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ரோமானியர்கள் வந்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அவர்களிடம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுலோகம் என்னென்னு சொன்னால், பெண்களுக்கு ஆன்மா கிடையாது என்பது ஒரு சுலோகமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அதே நேரம் அந்த அந்த அதாவது பெண்கள் வந்து அவர்கள் உடலிலே கொதிக்கின்ற எண்ணெயை ஊற்றியும் அவர்களை தூண்களில் கட்டியும் வேதனை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்கிறார்கள் அந்த ரோமானியர்கள் இருந்தார்கள். அதாவது கொதிக்கக்கூடிய எண்ணெயை ஊற்றுறது, தூண்களில் கட்டி வேதனை செய்கிறது, இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக என்ன செய்கிறார்கள், பெண்களுக்கு இப்படியான ஒரு ஒரு மதிப்பைத்தான் என்ன செய்தார்கள் அந்த ரோமானியர்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் வந்து குற்றமற்ற பெண்களை கூட என்ன செய்வார்கள், இந்த குதிரைகளின் வாள்களில் வந்து கட்டி அவர்களை மரணிக்கின்ற பொழுது மரணித்து போகின்ற அளவுக்கு என்ன செய்வார்கள், மிக விரைவாக குதிரையுடைய வாளிலே அந்த பெண்களை கட்டி குதிரையை வந்து மிக வேகமாக செலுத்துவார்கள். செலுத்துகின்ற பொழுது அந்த பெண் அந்த வேதனை தாங்க முடியாமல் அப்படியே பூமியிலே உரசி கொண்டு சென்று அந்த பெண் வந்து என்ன செய்வாள், மரணிக்கின்ற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன செய்வார்கள், தண்டனை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட தண்டனை முறையெல்லாம் என்ன செய்தார்கள், பெண்களுக்கென்றே அந்த ரோமானிய சமுதாயத்தில் வந்து வைத்திருந்தார்கள். அடிப்படையில் அவர்களுக்கு ஆன்மாவே கிடையாது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு சுலோகத்தை என்ன செய்தார்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதே போன்ற அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த பண்டைய கலாச்சாரங்கள் பண்டைய நாகரிகங்கள் வரும்பொழுது இந்தியாவினுடைய சிந்து நதி கரை இந்தியாவுடைய இந்த நாகரிகத்தினுடைய இந்தியாவுடைய நாகரிகம் ஒரு பண்டைய நாகரிகமாக இருக்கின்றது. அவர்களும் எப்படி இந்த பெண்களை பார்த்தார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து வைக்க வேண்டும். ரோம கிரேக்கர்களை பார்த்தோம், ரோமானியர்கள் எப்படி பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தார்கள் என்பதை பார்த்தோம், இந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார்கள் என்பதை பார்த்தோம். அதே போன்று இந்தியர்கள் பண்டைய கால இந்தியர்கள் எப்படி அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பெண்கள் எப்படி நோக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த மேலே நாங்கள் சொன்ன ரோமர்கள் கிரேக்கர்களை விட ஒருபடி மேலேறி என்ன செய்வார்கள் சொன்னால், கணவன் இறந்துவிட்டால் கணவனோடு சேர்ந்து என்ன செய்யணும், அந்த மனைவியும் வந்து உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சத்தை வந்து இந்தியாவினுடைய பண்டைய இன்றைக்கு வரைக்கும் என்ன இந்தியாவில் வந்து சில பகுதிகளில் வந்து அதனை அறிமுகப்படுத்து அதை வந்து செயற்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு கணவன் ஒரு ஆணுக்காகத்தான் பெண் இந்த உலகத்தை வாழ்றது. ஆண் மரணிச்சிட்டான், அந்த கணவன் மரணிச்சிட்டான்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய உரிமை கிடையாது, அவளும் அந்த கணவனோடு சேர்ந்து கொல்லப்பட வேண்டும், அவளும் அந்த கணவன் இறந்ததற்கு பின்னால் அவள் அங்கே கொல்லப்பட்டு அவளும் என்ன செய்யணும், கணவனோட சேர்ந்து போயிடணும் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் என்ற இந்த மாதிரியான அம்சங்களை வந்து இந்தியா கலாச்சாரத்திலே பெண்களுக்கு இந்த அளவுக்கு மிக மோசமாக பெண்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்ற அன்புக்கும் பெருமதிக்குரிய சீனர்களை பொறுத்தவரையில் வந்து சீனாவும் என்ன ஒரு மிக பண்டைய கால ஒரு நாடு, பழைய பண்டைய கலாச்சாரங்களை நாகரிகங்களுக்கு உரித்தான ஒரு நாடு. இந்த நாட்டு மக்களும் பெண்களை எப்படி பார்த்தார்கள் சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பெண்களுடைய உரிமையை பெண்களுக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் பெண்களுடைய உரிமைகளை பற்றியெல்லாம் பேச்சு சுதந்திரம் சொத்து சுதந்திரம் சொத்துடைய உரிமை இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய இன்றைய உலகம் வந்து இந்த பண்டைய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். பண்டைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் தான் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்ணுக்கு உரிமைகளை சலுகைகளை வழங்கியிருக்கிறேன் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அதனால தான் சொல்கின்ற அன்புக்குரியவர்களே, இந்த சீனர்களை பொறுத்தவரையிலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், பெண்களை வந்து நட்பாக்கியத்தையும் செல்வங்களையும் அழித்துவிடக்கூடிய தண்ணீருக்கு என்ன செய்கிறார்கள் இவர்கள் வந்து ஒப்பாக்குறார்கள். அதாவது தண்ணீர் வந்தால் பெரும் வெள்ளப்பெருக்கு வந்தால் எப்படி அவருடைய நட்பாக்கியங்கள் அவருடைய செல்வங்கள் எல்லாம் அழித்து வீடு வாசல் எல்லாத்தையும் தோட்டம் துறவுகள் எல்லாம் அழித்து விட்டு போமோ அதே மாதிரிதான் பெண்களை வந்து தண்ணீருக்கு அந்த மாதிரியான மிக வேகமாக வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு என்ன செய்கிறார்கள் ஒப்பாக்குறார்கள். அவர்கள் தம் மனைவியரை வந்து உயிரோடு புதைத்து விடுவதற்கும் விட்டு விடுவதற்கும் என்ன செய்தார்கள் அந்த சீனர்கள் வந்து அனுமதி வழங்கியிருந்ததை பார்க்கிறோம். அந்த சமுதாயத்தில் வந்து அந்த ஒரு 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 தனக்கு சொந்தமான மனைவியை வந்து அவருக்கு என்ன செய்யலாம் உயிரோடு புதைத்து விடலாம்,
விரும்பினா உயிரோடு புதைத்து விடலாம், அல்லது இன்னொருத்தருக்கு என்ன செய்யலாம் விட்டு விடலாம். அந்த அளவுக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் வந்து அந்த அந்த சீனியர்கள் வந்து பெண்களை வந்து பெண்களை மிக கீழ்த்தரமாக நடத்திய நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, இப்படி பண்டைய நாகரிகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரோமர்கள், கிரேக்கர்கள், இப்படி இந்தியர்கள், சீனர்கள் என்று சொல்லக்கூடிய இப்படி நாகரிகங்களை உடையவர்கள் இப்படி பெண்களை மிக மோசமானவர்களாக நடத்தினார்கள் என்று சொன்னால் இதற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல், அதாவது மதங்கள் என்ற பெயரிலே இந்த உலகத்திலே தோன்றிய மதங்களிலே மிக முக்கியமான மதம் என்று சொல்லப்படக்கூடிய பண்டை கால மதம் என்று சொல்லப்படக்கூடிய என்ன யூதர்கள், யூத மதம், அல்லாவிடம் அதாவது அதியானு சமாவாத்தில் சொல்வார்கள், அதாவது வானத்திலிருந்து வந்த மதங்கள், வானத்திலிருந்து அல்லாவுடைய அந்த வகையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் உருவான மதங்களில் வந்து பிரதான மதமாக இருப்பது என்ன, முதலாவது மதமாக இருப்பது யூத மதம். இது வந்து அல்லாவிடமிருந்து வந்த தூய வடிவில் தான் வந்துச்சு. அதுக்கு பின்னால் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க மாற்றி கொண்டாங்க. அது மாற்றி கொண்டதால இன்னொரு தூதரை அனுப்பி, இன்னொரு வேதத்தை அனுப்பி அல்லாஹ்வுத்தால அதனை சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மதத்தை உடையவர்கள், அதிலும் குறிப்பாக யூதர்கள், இந்த உலகத்திலேயே பண்டைய மதம் என்று சொல்ல தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த யூதர்கள் எப்படி பெண்களை பார்த்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் மனித வரலாற்றின் ஆரம்பத்தோடு என்ன செய்கிறார்கள், இந்த பெண்களுடைய அந்த சம்பவத்தை வந்து முடிச்சு போடுகிறார்கள். எப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுத்தாலா படைத்து அவர்களுக்கு துணையாக ஹவ்வா அலைஹி இஸ்லாம் அவர்களையும் படைத்து சுவர்க்கத்துக்களை வந்து என்ன செய்கிறான், அல்லாஹுத்தாலா நுழைவிக்கின்றான். நுழைவிக்க செய்து அங்கே சுவர்க்கத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான். ஆனால் ஒரு மரத்தை காட்டி சொன்னால் இந்த மரத்தின் பக்கம் மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது என்ற ஒரு தடையை அல்லாஹுத்தாலா விதிக்கின்றான். அப்போ இந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடுவதற்கு காரணமாக இருந்தவள் இருந்தது வந்து ஒரு பெண், அந்த ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்கள் தான் அப்படி காரணமாக இருந்தார்கள். எனவே தான் அவர்கள் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இப்படி சொர்க்கத்தை விட்டும் ஆதம் அலை இஸ்லாம் வெளியேற்றப்படுவதற்கே ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் காரணமாக இருந்தார். எனவே பெண்கள் என்பவர்கள் வந்து மிக மோசமானவர்கள், மிக கொடியவர்கள் என்ற ஒரு நிலையிலே வந்து என்ன செய்தார்கள் இந்த யூதர்கள் வந்து பெண்களை வைத்து நோக்கினார்கள். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அதே நேரம் பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மாதவிடாய் போன்ற இந்த மாதிரியான நிலைமைகளை வந்து அவள் அசுத்தமானவள், வீட்டையும் அவள் தொடும் பொருள்கள் அனைத்தும் வந்து அசுத்தமாகிவிடும் என்றெல்லாம் என்ன செய்தார்கள் இந்த யூதர்கள் வந்து கருதினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கணும். பெண்ணுக்கு சகோதர யாராவது சகோதரர்கள் இருந்தால் வந்து அவள் தன் தந்தையின் சொத்தில் சிறிதும் உரிமை பெற மாட்டாள் எனவும் என்ன செய்தார்கள் கருதினார்கள். ஒரு தந்தைக்கு வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருந்தால் சொத்துல எடுத்துக்கலாம், ஆனால் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இருந்தால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அதாவது ஒரு பெண்ணுக்கு சகோதரர்கள் இருந்தால் சகோதரர்கள் தான் என்ன செய்வார்கள், ஆண் சகோதரர்கள் அந்த சொத்தை பெறுவார்கள், ஆனால் பெண்களுக்கு எந்த ஒரு சொத்தும் கொடுக்கப்பட மாட்டாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் என்ன செய்தார்கள் இந்த யூதர்கள் வந்து பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்கியிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, யூதத்துக்கு பின்னால் வந்த ஒரு மதம் தான் கிறிஸ்தவ மதம். யூத மதத்துக்கு பின்னால் வந்து கிறிஸ்தவ மதம். இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய நிலைப்பாடு, கிறிஸ்தவ மதம் வந்து பெண்களை எப்படி பார்த்தது என்று சொன்னால், பெண்களை வந்து ஷைத்தானாக என்ன செய்தார்கள் கருதினார்கள். யாரு, கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ வேதங்களை வந்து என்ன செய்தார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், பெண் வந்து ஷைத்தானுக்கு ஒப்பானவள். கிறிஸ்தவ அறிஞர்கள் ஒருவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், பெண் வந்து மனித இனத்தை சார்ந்தவள் அல்ல என்று சொல்லி அவர் வந்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு புனித பூனபேந்தூரா என்று சொல்லப்படக்கூடியவர் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் பெண்களை கண்டால் அவளை மனித இனத்தை சார்ந்தவள் என கருதி விடாதீர்கள், அது மட்டுமல்ல அவளை ஒரு உயிருள்ள ஜீவனாக கூட கருதாதீர்கள், மாறாக நீங்கள் காண்பது நிச்சயமாக ஷைத்தானின் உருவத்தை தான் என்னும் ஷைத்தானின் உருவத்தை தான், இன்னும் நீங்கள் செவியேற்கும் அவளது சப்தம் பாம்பின் சீற்றம் தான் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய புனித அந்த புனிதவர்களாக கருதப்படக்கூடிய, அவருடைய வேதத்துக்கு விளக்க சொல்லக்கூடிய அல்லது வேத வரிகளை எழுதி வைத்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், பெண்களை வந்து இவ்வளவு கேவலமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது அவள் வந்து சைத்தானுக்கு ஒப்பானவள், அவள் வந்து என்ன அவளுடைய சத்தம் வந்து பாம்பினுடைய சீற்றத்துக்கு ஒப்பானது, அவளுக்கு ஒரு உயிருள்ள ஜீவனாகவே நீங்கள் கருதாதீங்க, அவளுக்கு உயிருள்ள உயிரே கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறார்கள் அவர்கள் எழுதி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களை, இப்படி ஆரம்ப காலத்திலே உள்ள நாகரிகங்கள், ஆரம்ப காலத்தில் வந்த மதங்கள் இப்படி பெண்களை வந்து மிக கேவலமாக பேசியதை தான் நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஆனால் பிற்பட்ட காலங்களில் வந்தவர்கள் இந்த பெண்களுக்கு சரியான உரிமையை கொடுத்தார்கள் என்று பார்த்தால் அது கூட சரியாக நடைபெற்றதாக இல்லை. அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 19 நூற்றாண்டுடைய நடுப்பகுதி வரைக்கும் என்ன செய்தார்கள், ஆங்கிலேய பொதுச்சட்டத்தின்படி பெண்களுடைய பிரஜா உரிமை வந்து என்ன செய்தார், பெண்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்கப்படாமல் இருந்தது.
அதாவது 19 நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்கும் பெண்களுக்கு பிரஜா உரிமையை வந்து என்ன செய்தார்கள், ஆங்கிலேய பொதுச் சட்டத்தின்படி கொடுக்காமல் இருந்தார்கள். இது போன்ற பெண்களுக்கு தனிப்பட்ட உரிமைகள் எதுவுமே கிடையாது. இன்னும் அவள் வந்து அணியும் ஆடை உட்பட எந்த பொருளையும் வந்து என்ன செய்யலாம், அவள் வந்து சொந்தமாக்கக்கூடிய உரிமை கிடையாது. எந்த ஒன்றையும் சொந்தமாக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு கிடையாது. தான் உடுத்தக்கூடிய ஆடையாக இருந்தாலும் கூட, ஏனைய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அவளால் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் எதையும் வந்து அவள் உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லி நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் என்ன செய்தார்கள், ஆங்கில பொதுச் சட்டத்திலே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த உலகத்தில் பெரும்பகுதியை ஆட்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆங்கிலேயர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையில் தான் என்ன செய்தார்கள், பெண்களை பார்த்தார்கள். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துக்குப்பின் 1567 ஸ்காட்லாந்து பார்லமெண்டத்திலே வந்து பெண்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கக்கூடாது என்று என்ன செய்கிறார்கள், சட்டம் ஏற்றுகிறார்கள். சட்டமாக, நாட்டினுடைய சட்டமாக பாராளுமன்றத்தை என்ன செய்கிறார்கள், 1567 ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் வந்து பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், சட்டம் ஏற்றுகிறார்கள். இவ்வாறு 8வது ஹென்றியினுடைய காலத்திலே வந்து ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் கூட, அதாவது பிரித்தானியாவுடைய பாராளுமன்றத்தில் கூட என்ன செய்கிறார்கள், பெண்கள் அசுத்தமானவர்கள் என்பதனால் இஞ்சியிலை படிக்கக்கூடாது என்று சட்டம் விதிக்கிறார்கள். என்றால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான அந்த மாதவிடாய் போன்ற அந்த பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால வந்து பெண்கள் அசுத்தமானவர்கள். கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார்கள், பெண்கள் வந்து அசுத்தமானவர்கள், சைத்தானுக்கு ஒப்பானவர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதையே என்ன செய்கிறார்கள், சட்டமாக ஏற்றுகிறார்கள், இஞ்சியிலே படிக்கக்கூடாது. இன்றைக்கு அதை கொப்பி பண்ணி தான் என்ன முதலியா நமது சமுதாயத்தில் என்ன செய்கிறார்கள், அதாவது வந்து கட்டாயமாக அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை தொழுவதற்கு வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையை வந்து கட்டாயப்படுத்தி மாதவிடாய் பெண்கள், குழந்தை பேறு பெற்ற பெண்கள் எல்லாம் அதை தொடக்கூடாது, பிடிக்கக்கூடாது, ஓதக்கூடாது என்ற அந்த நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மோசமான நிலைமையில் தான் என்ன செய்கிறார்கள், பெண்களை வந்து இந்த இந்த மக்கள் வந்து பார்த்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இது ஆங்கிலேய பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம். அதே போன்று பிரெஞ்சுக்காரர்கள், பிரான்ஸை சேர்ந்தவர்கள் வந்து அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், பெண்கள் வந்து மனித இனத்தை சார்ந்தவர்களா இல்லையா என்று ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆய்வு செய்து அந்த ஆய்வுடைய முடிவு எப்படி அறிவிக்கிறார்கள்னு சொன்னால், அது ஆய்வுக்கு ஒரு சபையை உருவாக்கி அந்த சபை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த பெண்களுடைய பெண்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள்தான் எனினும் அவர்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஆண்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது என்ன செய்யறாங்க, ஒரு ஆய்வு செய்யறாங்க, பெண்கள் வந்து மனிதனை சார்ந்தவர்களா இல்லையா. உன்னை படைச்ச நீ வந்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு பெண், அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் வந்து மனித இனத்தை சார்ந்தவரா இல்லையான்னு சொல்லி பெரிய ஆய்வு நடத்துகிறார்கள். அதுக்கான ஒரு ஆய்வு சபையை நிறுவுகிறார்கள். அந்த சபை தீர்ப்பு வழங்குகின்றது வந்து பெண் மனித இனத்தை சார்ந்தவள் தான், ஆனாலும் அந்த பெண் வந்து ஆணுக்கு பணிவிடை செய்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறார்கள், இவர்கள் வந்து அந்த ஆய்வுடைய முடிவாக வெளியிடுகிறார்கள். அதே போன்று அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, 1805 வரைக்கும் வந்து என்ன செய்கிறார்கள், ஆங்கிலேயருடைய சட்டத்தில் வந்து ஒரு கணவன் தனது மனைவியை விற்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஒரு கணவன் வந்து தனது மனைவியை வந்து விற்கலாம், தாராளமாக விலை பேசி சந்தையிலே போட்டு விற்கலாம் என்று சொல்லி 1805 அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எத்தனை வருடங்களுக்கு முன்னால, ஒரு 250 வருஷங்களுக்கு முன்னால், 224 வருஷங்களுக்கு முன்னால என்ன செய்து இந்த நிலைமை வந்து ஆங்கிலேய சட்டங்களில் இருந்ததை நாங்கள் பார்க்கணும். மனைவியுடைய விலையை வந்து 6 பெனி அரை ஷில்லிங் என்ற அந்த என்று நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த அந்த மாதிரி அவர்களுடைய அந்த காலத்தில் இருந்த அந்த நாணய புழக்கங்களின் அடிப்படையில் வந்து அந்த பெண்ணுக்குரிய விலையும் வந்து என்ன செய்யப்படுகின்றது, 6 பெனி என்று சொல்லி அவர்கள் வந்து நிர்ணயிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாத்துக்கு முன் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னால் வந்து இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள், இப்படி ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் அல்லது ஏனைய நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த நாகரிகங்களுக்கு சொந்தக்காரர்கள், இப்படிப்பட்ட யாருமே வந்து என்ன செய்யல, பெண்களுக்குரிய உரிமையை வந்து சரியாக வழங்கியதான எந்த ஒரு ஒரு கடுகளவான ஒரு ஆதாரத்தை கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அன்புக்குரியவர்கள். அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு ஆன்மாவே கிடையாது. அவள் சாதாரணமாக விற்கப்படலாம், அவள் வந்து சைத்தானுக்கு ஒப்பானவள், அவள் வந்து இப்படி மோசமாகத்தான் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். நாங்கள் பார்க்கணும் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இவர்களை எல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டு வந்த அரேபியர்கள், இஸ்லாம் வந்து தோன்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அரேபிய பூமியிலே வந்து இருந்த அந்த அரேபியர்கள் பெண்களை எப்படி பார்த்திருந்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கணும். ஏன்னா அப்படி விளங்கினால்தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு அதன் வித்தியாசம் விளங்கும். அரேபியர்கள் எப்படி பெண்களை பார்த்தார்கள், இஸ்லாம் எப்படி பெண்களை பார்க்கின்றது, அரேபியர்கள் என்னென்ன உரிமைகளை பெண்களை கொடுத்தார்கள், இஸ்லாம் என்னென்ன உரிமைகளை பெண்களை கொடுத்தது என்பதை வந்து மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம் என்பதற்காக
நாங்கள் அரேபியர்கள் எப்படி பெண்களை பார்த்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்ப்போம். அன்புக்கும் பெருமாகிருஷ் அவர்களே, அந்த அரேபியர்களும் வந்து நாங்கள் மேலே சொன்ன ஏனைய நாகரிகங்கள் மதங்களை உடையவர்களை போன்று அதே நிலைப்பாடு தான் இருந்தார்கள். அவர்களும் என்ன, பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்க முடியாது, அவள் வந்து ஒரு இழிவான ஒரு பிறவி, அவளுக்கு எந்த ஒரு உரிமையும் வழங்க முடியாது, அவளை வந்து ஒரு பொருட்டாகவே கருதப்பட மாட்டாது, அவளுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படாமல் சர்வசாதாரணமாக என்ன செய்யப்படுவாள், சந்தையிலே போட்டு விற்கப்படுவாள். அதே நேரம் அந்த அரேபியர்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு மிக மோசமான ஒரு நிலைப்பாடு தான், பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டால் அப்படியே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், கருமை அடைந்துவிடும், கருப்பாக என்ன செய்வார்கள், அந்த பெண் குழந்தையை அப்படியே உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வளமையை உடையவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். இந்த அளவுக்கு பெண் சமுதாயத்துக்கு வந்து அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் செய்து வெறும் அடிமைகளாக அவர்களை பார்த்து, ஆண்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களாக பார்த்து, எந்த ஒரு உரிமையும் வழங்காமல் அவர்களை பாதையிலே சந்தையிலே போட்டு விற்கக்கூடிய ஒரு நிலைமைதான் அந்த சமுதாயத்திலும் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, இப்படி ஒரு மிக கொடுமையான ஒரு நிலையிலே வாழ்ந்த, இப்படி ஒரு எந்த ஒரு உரிமையையும் தான் உடுத்திருக்கக்கூடிய ஆடையை கூட சொந்தமாக்க முடியாமல் இருந்த, அதை கூட உரிமை கொண்டாட முடியாது என்ற நிலையில் இருந்த பெண்களுக்கு இஸ்லாம் வந்து என்ன செய்கின்றது, மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய கண்ணியத்தை இஸ்லாம் என்ன செய்கின்றது, கொடுக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறையிலே பல வசனங்களில் என்ன செய்கின்றான், பெண்களுக்குரிய கண்ணியங்களை பற்றி பேசுகின்றான். அல் குர்ஆனிலே மிக நீண்ட அத்தியாயங்களில் ஒன்றாகிய ஒரு அத்தியாயத்துக்கு பேரே என்ன செய்து, பெண் என்ற பெயரிலே வந்து ஒரு அத்தியாயம் வரப்படுகிறது. சூரத்து நிசா என்று பெண்கள் சம்பந்தமாக ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ்வு இறக்கி வைக்கின்றான். இப்படி அந்த அத்தியாயத்தில் மாத்திரம் அல்லாமல் அல் குர்ஆனுடைய பல அத்தியாயங்கள் அல்லாஹ்வு என்ன செய்கின்றான், பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகின்றான் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எப்படி பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுன்னு சொன்னால், ஒரு சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது வசனத்தை பாருங்கள். சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும்பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயம் என்று அல்லாஹ் அழைக்கின்றான், மனிதர்களே என்று அழைத்து, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரிம் வம்சா, நாங்கள் உங்களை என்ன செய்திருக்கிறோம், ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கின்றோம், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் படைத்திருக்கின்றோம். வஜஅல்நாக்கும் ஷுஊபம் வகபாயிலா, அதே நேரம் வந்து நாங்கள் என்ன செய்தோம், உங்களை வந்து பல குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பல குடும்பங்களாகவும் நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். எதற்காக வேண்டி, லித்தஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்படி நாங்கள் ஒரு ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து உங்களை படைத்து பல குலங்கள் கோத்திரங்களை ஆக்கி உங்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல குலங்களாக கோத்திரங்களாக ஆக்கிட்டு, இதுல வந்து நீங்க முடிவெடுக்க முடியாது, ஆணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது, பெண்ணுக்கு உரிமை கிடையாது, இப்படி நீங்க முடிவெடுக்க முடியாது என்று சொன்னால், ஆணும் பெண்ணும் சரி சமமான பங்குடன் தான் என்ன செய்யப்படுது, மனித இனம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து வருகின்றது என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான்னு சொன்னால், நீங்கள் அப்படி தவறாக முடிவெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்காக்கும், அல்லாஹுடத்திலே கண்ணியத்துக்குரியவர் யார் என்று சொன்னால், ஆண் பெண் என்ற இனத்தின் அடிப்படையில் கண்ணியம் வரப்போறதில்லை, அல்லது இந்த குடும்பத்தை சார்ந்தவர் இந்த குலத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் கண்ணியம் வரப்போறதில்லை. அல்லாஹுடத்தில் கண்ணியம் எப்படி வரும் என்று சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்காக்கும், அல்லாஹுடத்தில் நீங்கள் உங்களிலே யார் வந்து மிக பயந்தவராக, மிக பயமுடையவர்களாக, தக்குவாவுடையவர்களாக, இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக உங்களில் யார் இருக்கு, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், பெண்களிலே வந்து அல்லாஹை அதிகமாக அஞ்சக்கூடிய பெண்ணாக இருந்தேன்னு சொன்னால் அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். ஆண் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து அல்லாஹுக்கு மிகவும் அஞ்சக்கூடிய இருந்தான்னு சொன்னால் அந்த ஆண் வந்து அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். எனவே அல்லாஹுடத்தினுடைய கண்ணியத்துக்குரிய அளவுகோல் வந்து தக்குவாவை வைத்து, இறையச்சத்தை வைத்து தான் தீர்மானிக்கப்படும் என்பதனை அல்லாஹுத்தல இந்த சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 13வது வசனத்தை சொல்லி காட்டுவாங்க. பார்க்கணும் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரே ஒரு வசனம் போதுமானது, அதாவது வந்து பெண்களை ஆண்களை விட ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, குறைத்து மதிப்பிட முடியாது, ஆண்களை ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு உரிமையையும் கொடுக்காமல் பெண்களை வந்து தடுக்க முடியாது என்பதற்கு இந்த ஒரு வசனமே என்ன செய்கின்றது, எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. அல்லாஹ்வு தஆலா இன்னும் அதிகமாக சொல்றான், சூரத்து நிசா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பெண்கள் தொடர்பாக பேசக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய 124வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமன் யஅமல் மினஸ் ஸாலிஹாதி மின் தக்கரின் அவ் உன்ஸா, அதாவது உங்களிலே வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் வந்து நல்லறங்களை நல்ல செயல்களை அவர் செய்வார் என்று சொன்னால், வஹுவ முஃமினூன், எப்படி நல்லறங்களை மட்டும் செய்கிறது இல்லை, நல்லறங்கள் செய்யறதுக்கு என்ன செய்யணும், அவருக்கு ஈமான் இருக்கணும், என்ன ஈமான் கொள்கையில வந்து தெளிவு இருக்க வேண்டும், கொள்கை தெளிவோடு ஈமானோடு நம்பிக்கை கோட்பாட்டில் தெளிவான நிலைமையில வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் நல்லறங்களை செய்வார் என்று சொன்னால், ஃபவுலாய்க எதுஹுலூனல் ஜன்னத்த வலாய் உதுலமூன ஃபதீலா நகீரா, அதாவது
அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்கு நுழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு கடுகளவேனும் என்ன செய்யப்பட மாட்டாது, சிறிதளவேனும் அவருக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இடத்துல எப்படி, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், ஆணுக்கும் பெண்ணுக்கு சமமான பங்கு. என்ன, அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் இடத்துல கண்ணியம் இருக்கின்றது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் வந்து அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் வந்து என்ன, அல்லாஹ்வை வந்து நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் சரியாக நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்வார்னு சொன்னால் அவருக்கு சுவர்க்கம் நுழைய முடியும். அதில் எந்த ஒரு அநீதியும் இனத்தை வைத்து அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்பதனை அல்லாஹ் தஆலா இங்கே சூரத்து நிசாவுடைய 124 வசனத்தில் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ந்தும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 46 அத்தியாயத்தினுடைய 8 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது எப்படி சொல்கின்றான், அதாவது நாங்கள் மனிதர்களுக்கு வந்து மனிதனுக்கு வந்து நாங்கள் செய்தோம், வசியத்து செய்தோம், மனிதனுக்கு வந்து நாங்கள் அறிவுறுத்தினோம். எப்படி அறிவுறுத்தினோம் தெரியுமா, பிவாலி தெய்ஹி, அவங்க ரெண்டு தாய் தந்தையர்கள், தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கும் வந்து நல்லறம் செய்யும்படி, அவர்களுக்கு வந்து நன்மை செய்யும்படி நாங்கள் என்ன செய்தோம், மனிதனுக்கு வந்து அறிவுறுத்தினோம். அப்ப தந்தைக்கு மட்டுமில்லை, தந்தைக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கு மட்டுமல்ல, பெண் தாய் உன்னை பெற்ற தாய்க்கு நீ என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தாய்க்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும். இதை வந்து அல்லாஹ்வுதான் செய்கிறான், மனிதனுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதனை வந்து அல்லாஹ்வுல இங்கே சூரத்துல் அன்கபூத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், இப்படி ஏகப்பட்ட வசனங்களை சொல்லிக்கொண்டு செல்லலாம். அதாவது இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்ணை வந்து ஆணோடு எந்த ஒரு நிலையிலும் வந்து சரிசமமாக வைத்து தான் பார்க்கின்றது, எந்த ஒரு நிலையிலும் குறைத்து மதிப்பிடாமல் இருக்கின்றது என்பதற்கு இப்படி பல வசனங்களை நாங்கள் சொல்லலாம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அதே போன்று சில ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 1162 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா வஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிஸாஇஹிம் குலுகா. அதாவது உங்களிலே வந்து மூமின்களிலே வந்து பரிபூர்ணமானவர், அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமான் பரிபூர்ணமான மூமின், ஈமான் பரிபூர்ணமான நம்பிக்கை, பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கையாளர் ஒரு மூமின் எப்படிப்பட்டவர் சொன்னால், அஹ்சனுஹும் குலுகா, அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொன்னால் அவர் வெளிப்பாடு பிடிக்கணும், அவர் வந்து நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கணும், அவர் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும். அதே நேரம் உங்களிலே சிறந்தவர் யாருன்னு சொன்னால், வஹையாருக்கும் உங்களிலே சிறந்தவர் யாருன்னு சொன்னால், ஹையாருக்கும் லினிசாஇஹிம், தங்களது பெண்களுக்கு யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் என்ன செய்கிறார், பெண்களுக்கு சிறந்த குணங்களை அவர் காட்டுகிறாரோ அவர் தான் உங்களை சிறந்ததாக இருப்பார். சிலரை பார்த்தா அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ஊரில் பார்த்தா வெளியில் பார்த்தா சமுதாயத்தில் வந்து என்ன செய்வார், மிகச்சிறந்த நல்ல மனிதராக இருப்பார், பள்ளியில் சமுதாயத்தில் எல்லாரும் அவரை புகழ்வாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன செய்யும், நல்ல குணம் என்பது இருக்காது, பெண்களோடு என்ன செய்வார், மிக கடுமையாக கடும்போக்கோடு நடந்து கொள்வார். அப்போ இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது, தன்னை ஒரு நல்லவராக, தன்னை ஒரு சிறந்த குணமுள்ளவராக காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் சிறந்தவராக இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், சிறந்தவராக இருக்கலாம். உங்களுடைய மனைவிமாருக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, பெண் சகோதரிகளுக்கு நீங்கள் சிறந்தவராக இருந்தால் தான் நீங்கள் சிறந்தவராக இருக்க முடியும் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆணுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், பெண்ணோடு முடிச்சு போடுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு நீ சிறந்தவனாக இருந்தால் தான், பெண்ணுக்கு நீ சரியான உபகாரம் செய்தால் தான் நீ சிறந்தவனாக ஆக முடியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் என்ன செய்கின்றது, பெண்களை வந்து கண்ணியப்படுத்துகின்றது. இன்னொரு ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம், புகாரியில் 5971 இலக்கத்திலும் முஸ்லீமில் வந்து 2548 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியக்கூடிய அதே செய்தியில் தான் சொல்கிறாங்க வந்து, ஜா ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் வராரு, வந்து சொல்கிறாரு, ஃபக்கால யா ரசூலுல்லாஹ், நபி அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி ஸஹாபதி, அதாவது நான் வந்து சேர்ந்து நடப்பதற்கு மிகவுமே சிறந்தவர் யாரு, மிகவுமே தகுதியானவர் யாரு என்று சொல்லி கேட்ட நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, கால உம்முக, நீ சிறந்து நடப்பதற்கு, நீ நல்லறம் செய்வதற்கு, நீ நன்மை செய்வதற்கு மிக தகுதியானவர் யார் தெரியுமா, உன்னை பெற்ற தாய் என்று சொல்கிறாங்க. இங்கே யாரை வந்து அல்லாஹ்வுத்தால அல்லாஹ்வுடையதுல சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை சொல்கிறாங்க அன்புக்குரியவர்களே, தன்னை ஒரு பொண்ணை ஒருவரை பெற்ற தாய்க்கு வந்து தாய்க்கு உபகாரம் செய்வது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அப்போ ஒரு மனிதன் ஒரு சகோதரர் வந்து கேட்குறாரு, நான் மிகவுமே நல்லறம் செய்வதற்கு நன்மை செய்வதற்கு தகுதியானவர் யாருன்னு கேட்குறாரு, தகுதியான யார் தெரியுமா, உனது தாய்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதர் கேட்குறாரு, சரி முதலாவது நம்ம தாய்க்கு நல்லறம் செஞ்சிருவோம், நன்மை செஞ்சிருவோம், உபகாரம் செய்வோம், சரி பின்னர் அதுக்கு பின்னால் யாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி பின்னர் கேட்குறாரு.
சும்மகால மண், அதுக்கு பின்னால கேட்கிறார் அதுக்கு பின்னால யாரு, அதுக்கு போற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சும்ம உம்முக, பின்னாலும் உனது தாய்க்கு தான் நீ என்ன செய்யணும், நீ வந்து நலவன் செய்ய வேண்டும். அதுக்கு பின்னால் இன்னொரு தடவை கேட்கிறார் அவர், சரி மூன்றாம் முறை கேட்டு பார்ப்போம்னு சொல்லி மூன்றாம் முறை கேட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா உம்முக, பின்னாலும் நீ என்ன செய்யணும், உனது தாய்க்கு தான் நீ நலவன் செய்யணும், உனது தாய்க்கு தான் நீ என்ன செய்யணும், அழகான முறையில் உனது தாயோடு நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் சும்ம காலமன் நான்காவது முறையாக நான் யாருக்கு யாரோடு நான் சேர்ந்து நடக்க வேண்டும், யாருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் வந்து சும்ம அபூக்க, உனது தந்தைக்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பெற்ற தந்தையை வந்து நான்காவது இடத்துக்கு தள்ளிவிட்டு தாய்க்கு வந்து முதல் மூன்று இடங்களையும் கொடுக்கிறார்கள். தாயோடு நீ சேர்ந்து நடவு, தாய்க்கு நீ நல்லவன் செய்ய வேண்டும், தாயை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் இப்படி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வந்து பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட உரிமைகளை கொடுப்பதை பார்க்கின்றோம். அவள் ஒரு தாயாக, அவள் ஒரு மனைவியாக, அவள் ஒரு பிள்ளையாக, அவள் ஒரு சகோதரியாக, எந்த அடிப்படையில் அந்த பெண் இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு ஒரு உரிமைகளை வழங்கியிருப்பதை பார்க்கின்றோம். பெண்ணை கண்ணியப்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். சில மார்க்க சட்டத்திட்டங்களை கூட அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான அந்த மாதவிடாய் போன்ற அல்லது குழந்தை பேர் என்ற அந்த நிகழ்வுகள் காரணமாக அவையெல்லாம் என்ன செய்து இஸ்லாம் வந்து அவளுக்கு செய்ய தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. எதற்காக சொன்னால் அவளுடைய கஷ்டத்தை புரிந்து அவளுக்கு அது கஷ்டமாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் வந்து அவளை கண்ணியப்படுத்தும் முகமாக இஸ்லாம் இப்படி ஆக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அந்த பெண் வந்து எந்த ஒரு இடத்துக்கு போவதா இருந்தாலும் வெளியில போறதா இருந்தாலும் கூட அவளுக்கு என்ன செய்ய வேண்டும், அவள் ஒரு ஆண் துணையோடு போக வேண்டும். எதற்காக வேண்டி, அவள் ஒரு பலகீனமான ஒரு படைப்பாக இருக்கிறார் பெண்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி. அவர்கள் தனியே போனால் அவர்களை யாரும் ஏமாற்றி விட்டு சென்று விடலாம், யாரும் அவருடைய கற்பை சூறையாடி விடலாம், யாரும் அவருடைய சொத்துக்களை அல்லது பொருளாதாரத்தை பறித்து விடலாம் என்ற காரணத்தினால வந்து ஒரு ஆண் வந்து அவளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு பாடிகார்டாக, ஒரு காடாக, ஒரு பாதுகாப்புக்காக போக வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் வந்து வலியுறுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, ஏனைய மதங்கள், ஏனைய கொள்கை கோட்பாடுகள், ஏனைய நாகரிகங்கள் எல்லாம் இப்பெண்ணை வந்து ஒரு கோணத்திலே, அதாவது அவளுக்கு ஒரு ஆன்மாவே கிடையாது, அவள் ஒரு சாதாரண ஒரு ஜடம் என்று நோக்கிய ஒரு காலகட்டத்திலே இஸ்லாம் என்ன செய்கின்றது, அந்த அரேபியர்களே பெண்களை போற்று அப்படியே அடிமைகளாக விற்றுக்கொண்டு பெண் பிள்ளைகளை அப்படியே குளிதோண்டு உயிரோடு குளிதோண்டு புதைத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வந்த இஸ்லாமிய மார்க்கம், அந்த காலத்தில் அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன் என்ன செய்கின்றது சொன்னால், பெண்களை வந்து கண்ணியப்படுத்தி பெண்களுடைய அந்த தரத்தை உயர்த்தி பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்குகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கவில்லை, இஸ்லாம் வந்து பெண்களுடைய உரிமைகளை மறுக்கின்றது, இஸ்லாம் சில சட்ட திட்டங்களை பெண்களுக்கு வகுத்து பெண்களுடைய உரிமைகளை பறிக்கின்றது என்று சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் மீது தங்களது காழ்ப்புணர்ச்சியை அப்படியே கொட்டக்கூடியவர்கள், இவர்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் கட்டாயமாக ஏனைய மதங்கள், கொள்கை கோட்பாடுகள், ஏனைய நாகரிகங்கள், ஏனைய வரலாறுகள் எல்லாம் எப்படி பெண்களை பார்த்தது என்பதனை பார்த்துவிட்டு இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது, இஸ்லாம் எப்படி அவளுக்கு உரிமைகளை வழங்கியிருக்கின்றது என்பதனை இப்படி ஒரு ரெண்டையும் ஒப்பு நோக்கி பார்ப்பார்கள் சொன்னால் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்ணுக்கு கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்வார்கள். எனவே அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எப்படிப்பட்ட உரிமைகளை கண்ணியங்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றது என்பதனை அடுத்த வகுப்பில் நாங்கள் மிக தெளிவாக ஒன்றொன்றாக பார்ப்போம். எனவே மிக நாங்கள் சுருக்கமாக இந்த வகுப்பில் நாங்கள் விளங்க வேண்டியது என்று சொன்னால், ஏனைய கொள்கை கோட்பாடுகள், ஏனைய கலாச்சாரங்கள், ஏனைய மதங்கள் வந்து பெண்ணை வந்து ஒரு மிக மோசமான நிலையில பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு பெண்ணுக்கு கண்ணியங்களையும் கௌரவங்களையும் வழங்கியிருந்தது என்பதனை மேலோட்டமாக இந்த சில குர்ஆனிய வசனங்களையும் சில ஹதீஸ்களையும் வைத்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சத்தியத்தை சத்தியமாக விளங்கி, மார்க்க சட்டங்களை தெளிவாக விளங்கி, அதன்படி செயற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அதே போன்று இஸ்லாத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிக்கக்கூடியவராக இருக்கலாம், வெறுமனே தங்களது விமர்சனங்களை அள்ளி எறிவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இஸ்லாம் எப்படி இந்த பெண்ணுக்கு கண்ணியத்தை கௌரவத்தை கொடுத்திருக்கின்றன என்பதை பார்ப்பதற்காக அதை சம்பந்தமாக ஆய்வுகளை செய்து படித்து விளங்கி உண்மையான அந்த நிலைப்பாட்டை விளங்கிக் கொள்ளுமாறு நான் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இந்த உரையை வந்து முடித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை சத்தியமாக பின்பற்றி படித்து அதன்படி செயற்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹாதா மா இந்தி வல்லில் மஇந்தல்லாஹ் வஸ்தஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.